நான் அடிச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிறியா? இரு உன்னை கார் வச்சு அடிச்சு தூக்குறேன். அடிச்ச அடியில உயிரே போயிருக்கும் போலயே, என்ன அடிச்சதுக்கு உனக்கு எதுவும் வேணும்னா? சரி நம்ம இங்க நிக்க வேணாம், ஆள்லாம் வர மாதிரி இருக்குது, நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம். என்ன அங்க கூட்டமா இருக்கு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியுது. அது நம்ம அர்ச்சனா வந்த ஸ்கூட்டி மாதிரியே இருக்கு. ஐயோ அர்ச்சனா, நீயா? உனக்கே இந்த சோதனை? அர்ச்சனா உனக்கு எப்படி இப்படி ஆனிச்சு? இரு நான் உன்ன உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன். ஐயோ யார் இப்படி பண்ணிருப்பான்னு தெரியலையே. அர்ச்சனா சீக்கிரமா போலாம். டாக்டர் டாக்டர், வெரி அர்ஜென்ட், எமர்ஜென்சி டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இங்க ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சார் சார், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி கத்தாதீங்க. ஓகே ஓகே, ஆக்சிடென்ட் கேஸா? சரி இருங்க, நான் உடனே போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். டாக்டர், ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிளட் லீக் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்கள் டாக்டர் என்னாச்சுன்னு. அப்படியா, இதோ வரேன். பிளட் ரொம்ப லீக் ஆகிருக்கு, ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. இவங்களை சீக்கிரமாக ஐசியூக்கு மாற்றணும். நர்ஸ், ஐசியூ வார்டுக்கு இவங்களை மாற்றுங்க, அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்கள். ஆ ஓகே டாக்டர், நான் உடனே ரெடி பண்ணுறேன். டாக்டர் என்னாச்சு டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள் டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போங்க சார். டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் டாக்டர். இவ்வளோ பிளட் லீக் ஆகிற வரையும் என்ன சார் பண்ணீங்க? இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாதா? ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் மாதிரி தெரியுது. சரி நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தலையில் ரொம்பவே ஹார்டாக அடிபட்டுருக்கு, கை காலில் கூட ரொம்ப பிளட்டு லீக் ஆகிட்டே இருக்குது, மூச்செல்லாம் வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நர்ஸ், பிளட் ரொம்ப லீக் ஆகுது, சீக்கிரமாக இவங்களுக்கு தலையிலையும் கையிலையும் நல்லா கட்டு போட்டு வைங்க. ஓகே ஓகே டாக்டர், நான் உடனே பண்ணுறேன். டாக்டர் டாக்டர், என்னாச்சு டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பயமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டாக்டர் சொன்ன மாதிரி பிளட்டு வேறு இவ்வளோ லீக் ஆகிட்டே இருக்கே. சரி ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரி கட்டு போட்டு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, டாக்டரும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ என் அர்ச்சனாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அர்ச்சனா, சரி ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம். ஆ ஹலோ அன்பு, நான் கார்த்திக் பேசுகிறேன். ஆ சொல்லுங்கள் மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளை? அன்பு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்பு கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க. அர்ச்சனா வெளியில் போயிட்டுருக்கும் போது காரில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, என்னாச்சு? அச்சோ நான் இது உடனே வரேன், எந்த ஹாஸ்பிட்டல்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க 24 hours ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அன்பு. டாக்டர் இப்போ அர்ச்சனாக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். நடுவில் நடுவில் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். டாக்டர்ஸ் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களே, எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், எனக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானே போய்கிட்டு இருந்தா? ஐயோ அர்ச்சனாக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக பேசிட்டு போனான், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சோதனையா, கடவுளே.